எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு தமிழ் மீடியம் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தமிழ் எழுதுறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு பேசுறாங்க நல்லா படிச்சிடுறாங்க ஆனா எழுதும் போது எழுத்து பிழை ரொம்ப இருக்கு எந்த இடத்துல எந்த இன் போடணும் இல் என்ன இல் போடணும் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு நான் என்னோட பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது பாப்பா ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையா எப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததுதான் ஓகே தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் இப்போ நமக்கு ஒரு வார்த்தைக்கு நடுவில் இன் போடுறதுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்சது மொத்தம் மூணு இன் ஒன்னு ரெண்டு சுழியின் எண் இன்னொன்னு மூணு சுழியின் அது போக இன்னொன்னு இந்த இன் இப்போ இந்த மூணுமே வந்து மெல்லினத்துல வர்ற இன் இப்போ ஒரு வார்த்தை இருக்குது அதை நம்ம படிச்சிடுறோம் அப்போ அந்த வார்த்தையை எழுத போகிறோம் அப்படின்னா அந்த போது நமக்கு எந்த இன் போடுறது அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்கும் குழந்தைங்களுக்கு அதை எப்படி எளிமையாக புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க அந்த வார்த்தைக்கு இந்த இன் போட வேண்டிய இடத்துல அந்த இன் இன்னுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும் அது என்னன்னு பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இன்னுக்கு அடுத்த எழுத்து ரா வரிசையில இருக்கிற ஏதாவது ஒரு எழுத்தா இருக்கலாம் அதாவது இந்த ரா இந்த ரா வரிசையில இருக்கிற ஏதாவது ஒரு எழுத்து அது ராவா இருக்கலாம் ரா இந்த மாதிரி ராவா இருக்கலாம் இல்லாட்டி ரி இப்படி ஏதாச்சும் ஒரு எழுத்தா இருக்கலாம் இந்த பெரிய பெரியரானு சொல்ற ரா வரிசையில இருக்கிற ஏதாவது ஒரு எழுத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி வர்ற இன் ரெண்டு சுழி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க அப்புறமா இன்னொரு இது பார்க்கலாம் இப்போ ஒரு வார்த்தைக்கு நடுவுல அதே மாதிரி இன்னொரு இன் போட போறோம் அப்போ எந்த இன் போடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்போது அந்த இன்னுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லி இல்லையா அப்போ இந்த ரா வந்துச்சுன்னா ரெண்டு சுழி இன் போடுறோம் ஓகே போட்டாச்சு அதுக்கப்புறம் டா வருது டா வரிசையில வர்ற எழுத்து ஏதாவது ஒண்ணு வருது டா டா டே டை இப்படி ஏதாவது ஒண்ணு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அதுக்கு முன்னாடி வர்ற இன் வந்து கண்டிப்பா மூணு சுழி எண்ணாதான் இருக்கும் இதையும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியா சொல்லி புரிய வச்சிடலாம் இப்போ ஒரு வார்த்தையில ஒரு இன் போட போறோம் அந்த இன்னுக்கு அடுத்து வர்ற எழுத்து இந்த வள்ளினரா வரிசையில வர்ற ஏதாவது ஒரு எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அங்க யோசிக்காம நம்ம இன் போட்டுரலாம் இந்த ரெண்டு சுழி இன் போட்டுலாம் தா வரிசையில வர்ற ஏதாவது ஒரு எழுத்து இருந்தது அப்படின்னா யோசிக்காம நம்ம மூணு சுழி இன் சரி இந்த ரெண்டுக்கும் ஓகே இப்போ இந்த இன்னுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னா இந்த இன் போடணும் அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்த எழுத்து கண்டிப்பா தா வரிசையில வர்ற ஏதாவது ஒரு தான் இருக்கும் தா தா தீ தை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்னா இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த இன் போட்டலாம் இப்போ இது ஒன்னொண்ணுக்குமே நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாமா இப்போ இந்த ரெண்டு சுழி எண்ணுக்கு ஒரு உதாரணம் பாருங்க நன்றி ஒன்று இத மாதிரி நீங்க ஒண்ணு பாருங்களேன் நன்றி ஒன்று என்ற போன்ற இந்த மாதிரி எது எடுத்து பார்த்தாலுமே இந்த ரெண்டு சுழி எண்ணுக்கு அடுத்து கண்டிப்பா இந்த ரி பெரிய ரை இதுதான் வரும் அதாவது வள்ளினரா வரிசையில இருக்கிற ஏதாவது ஒரு எழுத்து வரும் அதே மாதிரி மூணு சுழி இன் வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த எழுத்து இந்த டாவரிசையில இருக்கிற ஏதாவது ஒரு எழுத்து இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு எழுத்து இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன் வந்து கண்டிப்பா மூணு சுழி தான் இருக்கும் வண்டி வண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பா இருக்கும் அத நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எளிமையா சொல்லி புரிய வச்சிருங்க அதே மாதிரி இப்போ இந்த இன் இப்போ இந்த இன் வருது அப்படின்னா இதுக்கு அடுத்து வர்ற எழுத்து தாவரிசையில வர்ற ஏதாவது ஒரு எழுத்தா இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இந்து போட்டுடலாம் பந்து வந்து தந்து இப்படி ஏதாவது ஒண்ணு இப்போ இந்த இந்துக்கடுத்து இந்த தூவருதா தாவரிசையில இருக்கிற இப்படி இப்படிதான் வந்ததை தந்ததை இப்படி ஏதாச்சும் ஒண்ணு வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்னு போட்டுடலாம் இதோட இலக்கண பெயர்லாம் எனக்கு தெரியல நான் தமிழ்ல ஸ்காலர்லாம் கிடையாது நான் சின்ன பிள்ளையில இருந்து புக் நிறைய படிச்சுக்கிட்டே இருந்ததுனால நான் இதை கவனிச்சு பார்த்துருக்கேன் அப்படி கவனிச்சு பார்த்ததுல என்னோட குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அதே தான் எல்லா வார்த்தையுமே வருது நீங்களும் உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்போ அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம் இப்போ ரீ பார்க்கலாம் இந்த சிறிய அப்படிங்கிறதுக்கு பெரிய அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னு பாக்கலாம் இப்போ இந்த சிறிய அப்படிங்கிறது சின்ன விஷயம் பெரிய அப்படிங்கிறது பெரிய விஷயம் இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா நம்ம இப்ப இந்த ராவை என்ன சொல்லுவோம் பெரிய ரா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராவை இந்த ரிய என்ன சொல்லுவோம் அப்படின்னா சின்னரி இது பெரிய ரி இது சின்னரி அப்படின்னு சொல்லுவோம் சிறியங்கிறது ஒரு சின்ன விஷயம் அதுக்கு பெரிய ரீ யூஸ் பண்றோம் பெரிய அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு சின்ன யூஸ் பண்றோம் மாத்தி அப்படியே யூஸ் பண்றோம் இது இந்த வார்த்தைக்கு மட்டும் இல்லை இந்த சின்ன அப்படிங்கறத சம்மந்தப்படுத்தி எந்த வார்த்தை வந்தாலும் அதுக்கு இந்த பெரிய ரீதான் அதே மாதிரி பெரிய அப்படிங்கிறத சம்மந்தப்படுத்தி எந்த வார்த்தை வந்தாலும் அதுக்கு இந்த சின்ன தான் யூஸ் பண்றோம் உதாரணத்துக்கு சிறிய அப்படின்னா அஹ் சிற்றெண்ணெய் சிற்றெண்ணெய் அப்படின்னா சின்னம்மா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு அந்த இந்த பெரிய தான் யூஸ் பண்றோம் அதே மாதிரி பெரியம்மா அப்படின்னா அதுக்கு இந்த சின்ன தான் யூஸ் பண்றோம் இதை நீங்க கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னொன்னு வந்து பெருமை பெருமை அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் அந்த பெருமைக்கு சின்ன ரூவும் சிறுமை அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் நம்மளால் சிறுமைப்படுத்துகிற விஷயம் அதுக்கு பெரிய ரூவும் போடுறோம் அப்படியே வந்து மாத்தி போடுறோம் இதை நீங்க கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா தெரியும் சிறியவர் பெரியவர் சிறுவர் பெரியவர் இப்படி என்ன வந்தாலுமே பெரிய அப்படின்னா அதுக்கு சின்ன சிறிய அப்படின்னா அதுக்கு பெரிய யூஸ் பண்றோம் இதே மாதிரி நீங்க நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிச்சு செக் பண்ணி பாருங்க அது கரெக்டாக இருக்கும் அதை அதை வச்சு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஈஸியா புரியற மாதிரி சொல்லி கொடுத்துருங்க இப்போ அதுக்கடுத்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம் இப்போ ஆண் ஆண் அப்படிங்கிறது ஆண் வர்க்கத்தை ஆண் இனத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை இதை வந்து இந்த ஒரு வார்த்தையை தவிர்த்து இந்த வார்த்தையில வர்ற இந்த ஒரு எழுத்து இருக்கு பாருங்க மூணு சுழியின் இந்த ஆண்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த மூணு சுழியின் வரும் மற்றபடி ஆணை குறிக்கிற அத்தனை வார்த்தைகளுக்குமே ரெண்டு சுழியின் தான் வரும் இதையும் நீங்க கவனமா ஞாபகத்துல வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க இது அவங்களுக்கு எளிமையா எழுதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அது என்னன்னு அவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் அப்படின்னா ஆங்கிலத்தில் குறிக்குது இந்த அவன்கிற வார்த்தை இந்த அவன்கிற வார்த்தையில வர்றது மட்டும் ரெண்டு சுழியின் இதுல வர்ற இதை தவிர எல்லாத்திலுமே ரெண்டு சுழியின் தான் வரும் ஆண்கிற இந்த ஒரு வார்த்தையில மட்டும்தான் மூணு சுழியின் வரும் ஆனா ஆண் வர்க்கத்தை குறிக்கிற அத்தனை வார்த்தைகள்லயுமே ரெண்டு சுழியின் தான் வரும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இறைவன் சூரியன் சந்திரன் கண்ணன் முருகன் வேற இன்னும் என்னென்ன ஆண் வர்க்கத்தை குறிக்கிற வார்த்தை என்னென்ன இருக்கும் கிருஷ்ணன் மனிதன் இப்படி எது வேணாலும் நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும் போது அதுல முடிகிற எழுத்து கண்டிப்பா இந்த அவன்ல வர்ற ரெண்டு சுழி இன்னாதான் இருக்கும் மூணு சுழி எண் வந்து ஆண் அப்படிங்கிற வார்த்தையில மட்டும்தான் வரும் மத்தபடி ஆணை குறிக்கிற எல்லா வார்த்தைகள்லயுமே முடியும் போது ரெண்டு சுழி எண் தான் வரும் இதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டோம் அப்படின்னா இதுல ஓரளவுக்கு அவங்களுக்கு பிழை குறையும் இப்ப இதுல இந்த முருகன் இறைவன் இது எல்லாமே வந்து ஆண் ஆண் கடவுளை குறிக்குது மனிதன் அப்படின்னா மனிதன் ஆண் அவங்களதான் குறிக்குது பொண்ணு அப்படின்னா மனுஷின்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா அது ஒரு ஆண் பெயர் தான் குறிக்குது இந்த மாதிரி குறிக்கிற எல்லா வார்த்தைகள்லையுமே முடியும் போது ரெண்டு சுழி இன் தான் வரும் அந்த ஆண்கிற ஒரு வார்த்தையை தவிர்த்து மற்ற எல்லா வார்த்தைகள்லையும் ஆணை குறிக்கிற எல்லா வார்த்தைகள்லையுமே ரெண்டு சுழி இன் தான் வரும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ நர் இந்த நர் அப்படிங்கிறது ரெண்டு நர் இருக்கு இது என்ன நர் அப்படின்னா வந்தனர் சென்றனர் ஓட்டுநர் வேற என்ன இயக்குனர் இப்படி நிறைய நர் அப்படின்னு முடிகிற வார்த்தை இருக்கு இல்லையா அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த நர் யூஸ் பண்ணணும் எந்த நரை உபயோகப்படுத்தி நம்ம அந்த வார்த்தையை முடிக்கணும் அப்படின்னு பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க இப்போ நான் ஓட்டுனர் எடுத்துக்கிறேன் ஓட்டுநர் அப்படின்னா இந்த ஓட்டுநருங்கிற வார்த்தைக்கு நம்ம எந்த நர் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம் இப்போ ஓட்டுனர் ஓட்டுனர்னா யாரு வண்டி ஓட்டுறவங்க டிரைவர் அவங்கள தான் வந்து நம்ம ஓட்டுனர் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த ஓட்டுனர் அப்படிங்கிற வார்த்தையில ஓட்டு அப்படின்னா அந்த வேலையை செய்யறவங்க ஓட்டுறதுங்கிறது ஒரு வேலை அந்த வேலையை செய்யறது ஒருத்தர் அப்ப ஒருத்தர் ஒரு வேலையை செய்யறாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த நா போட்டு அந்த வார்த்தையை முடிக்கணும் இந்த ஓட்டுனர்னு கிடையாது இது தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே எப்படி அப்படின்னா ஒரு வேலையை ஒருத்தவங்க செய்யணும் ஒரே ஒரு ஆள் செய்யணும் அந்த ஒரு ஆள் செய்யற வேலைய போது இந்த நா போட்டு இரு போட்டு சின்ன இரு போட்டு முடிக்கணும் ஓட்டுனர் இயக்குனர் ஆளுநர் நடத்துனர் இன்னும் வேற என்னென்ன இருக்கு அப்படி நம்ம ஒன்னா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆள் ஒரு வேலையை செய்யறவங்க அவங்களோட பெயர் சொல்லா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த நர் போட்டு முடிக்கணும் அதே இது வந்தனர் சென்றனர் இப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு வேலைதான் இப்ப வர்றாங்க அது ஒரு வேலைதான் சென்றனர் அப்படின்னா போறாங்க அதுவும் ஒரு வேலைதான் பார்த்தனர் அப்படின்னா பாக்குறாங்க பேசினர் அப்படின்னா பேசுறாங்க இது எல்லாமே ஒரு வேலைதான் ஆனா இந்த வேலைய நிறைய பேர் சேர்ந்து செய்யறாங்க இப்ப பல பேர் சேர்ந்து செய்யறது தானே நம்ம வந்தனர் அவங்க வந்தாங்க அப்படிங்கறது தானே நம்ம வந்தனர் சென்றனர் பார்த்தனர் பேசினர் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஒரு வேலைய பல பேர் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரெண்டு சுழி நா போட்டு இரு போட்டு முடிச்சிடணும் ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்யறாங்க அது பெயர் சொல்லா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த நா போட்டு இரு போட்டு முடிச்சிடணும் இது உங்களுக்கு புரியுதா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு இலக்கணம்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது சும்மா ரெகுலரா புக்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா வாசிச்சு அப்போ போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அது புரிஞ்சிருக்கும் வந்தனர் சென்றனர் பார்த்தனர் பேசினர் இதெல்லாமே வந்து நிறைய பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க நிறைய பேர் சேர்ந்து வந்தனர் அவங்க பார்த்தனர் அப்புறமா பேசினர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலையை பாக்குறாங்க அப்படிங்கும் போது ரெண்டு சொல்லி நா போட்டு இரு போட்டு முடிச்சிடலாம் ஒரே ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த நா போட்டு இரு போட்டு முடிச்சிட வேண்டியதான் அவ்வளவுதான் இப்படி உங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் எளிமையா புரியற மாதிரி தமிழ் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு மறக்கவே மறக்காது இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான் இதுக்கெல்லாம் ரொம்ப படிக்கணும்னு அவசியமே கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் புத்தகம் படிக்கும்போது கவனித்து பார்த்த விஷயத்த உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களுமே பிழை இல்லாமல் எழுத கற்றுக்கிடட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ